வவுனியா மூன்று முறிப்பு அரசினர் தமிழ்கல்வன் பாடசாலைக்கு அதிபர் ஒருவரை நியமிக்குமாறு கோரி இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா தெற்கு வலய கல்வி பணிமனைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. சுமார் 350 மாணவர்கள் கல்வி கற்கும் பாடசாலையில் காப்புத்த சாதாரண தரம் வரையான வகுப்புகள் உள்ள நிலையில் கடந்த 10 மாதங்களாக பாடசாலை அதிபர் நியமிக்கப்படவில்லை என பெற்றோர் மற்றும் பழைய மாணவர்கள் சுட்டிக்காட்டினர். ஒரு வருட காலமாக அதிபர் இல்லை. 2 தற்காலிக அதிபர் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை. எல்லாத்துக்குமே சைன் பண்ணக்கூடிய அதிகாரம் இல்லை. நான் நேற்றும் மாகாண கல்வி அமைச்சனுடைய செயலாளரோட காய்ச்சோம், இன்றைக்கும் காய்ச்சிருக்கிறோம். உங்களுக்கு புதன்கிழமைக்கு இடையில் அதிபர் வருவார், அதுக்கான உத்தரவாதத்தை நாங்கள் தரோம். இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலய கல்வி பணிமனைக்கு முன்பாக இருந்து கலைந்து சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார்.